ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஓ மை தகவல் இந்தியால இருந்து யூஎஸ்ஏக்கு ஒருத்தர் வரணும்னா என்னெல்லாம் திங்ஸ் மேண்டேட்ரியா கொண்டு வரணும் அதே மாதிரி என்னெல்லாம் திங்ஸ் கொண்டே வரக்கூடாது அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் டிராவலர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிக்வஸ்டட் வீடியோ இந்த வீடியோவில் நான் சஜெஸ்ட் பண்ண போகிற எல்லா திங்ஸுமே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறது தான் ஸோ ஒவ்வொருத்தருக்குமே அவங்களோட சாய்ஸ் அண்ட் நீட்ஸ் வந்து மாறும் அதனால இந்த வீடியோ வந்து நீங்க ஒரு ரெஃபரன்ஸா கன்சிடர் பண்ணிக்கலாம் இந்தியால இருந்து யூஎஸ்ஏக்கு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்றாங்கன்னா நீங்க பேசிக்கா என்ன புரிஞ்சுக்கணும்னா நீங்க டிராவல் பண்ற ஏர்லைன்ஸ்ல எவ்வளவு பேக்கேஜ் அலவன்ஸ் கொடுக்குறாங்க பேசிக்கா வந்து ரெண்டு செக் பேக்கேஜ் பேகேஜ் அதுக்கப்புறம் ஒரு கேரி ஆன் பேகேஜ் கொடுப்பாங்க இந்த பேக்கேஜ் வெயிட் அலவன்ஸ் பேஸ் பண்ணி தான் நீங்க பர்ச்சேஸ் அதுக்கப்புறம் நீங்க கொண்டு வர திங்ஸ் எல்லாமே டிசைட் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் நம்ம கேரி ஆன் பேகேஜ் பத்தி பாத்துரலாம் எந்த ஏர்லைன்ஸா இருந்தாலும் இந்த கேபின் பேக்கேஜ்ல மோஸ்ட்லி செவன் கேஜிஸ் தான் அலோவ் பண்ணுவாங்க இந்த கேபின் பேக்கேஜ்ல இம்பார்ட்டன்டா நம்ம என்னெல்லாம் கொண்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் வித் யூஎஸ்ஏ ஸ்டாம்ப் விசா அதுக்கப்புறம் விசா சப்ளிமெண்டரி டாக்குமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ளைட் டிக்கெட் இது கூட அடிஷ்னலா வந்து உங்களோட எஜுகேஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களோட ஜாப் ஆஃபர் லெட்டர் அதுவும் வச்சுக்கோங்க ஏன்னா எங்க மெயினா யூஎஸ்ஏக்கு வந்த வாட்டி இமிக்ரேஷன்ல கேட்டாங்கன்னா ப்ரொவைட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் நீங்க எங்க யூஎஸ்ஏல லேண்ட் ஆன வாட்டி உங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் எக்ஸ்பென்ஸ்க்காக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்து கரென்சியாவும் அதுக்கப்புறம் ஒரு தௌசண்ட் டாலர்ஸ் வந்து ஃபோர் எக்ஸ் கார்ட் இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் கேஜெட் கேஜெட்ஸ் அதாவது லேப்டாப் செல்போன் அதோட அடாப்டர் சார்ஜர் இதெல்லாமும் கேபின்ல வச்சுக்கோங்க இப்ப நான் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் இதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் இதெல்லாம் போய் தான் நம்மளோட பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் வரும் லைட் வெயிட் க்ளோத்ஸா ஒரு டூ டு த்ரீ பேர்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்களோட பர்சனல் ஐட்டம்ஸ் மாதிரி டூத் பிரஷ் டூத் பேஸ்ட் அந்த மாதிரியும் நீங்க கேபின்ல வச்சுக்கலாம் இதே வந்து ஏதாவது மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா உங்களோட பேசிக் மெடிசன்ஸும் கேபின்ல வச்சுக்கலாம் இதே குழந்தைங்க வச்சிருக்கோங்கன்னா பேபி நீட்ஸும் நீங்க கேபின் லக்கேஜ்ல எடுத்துட்டு வரலாம் கேபின் லக்கேஜ்ல என்னெல்லாம் கொண்டு வரணும் அந்த திங்ஸ் திங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம செக் இன் லக்கேஜ்ல கொண்டு வர திங்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கிளாத்திங் பத்தி பாத்திரலாம் இந்தியா ல இருந்து யூஎஸ்ஏ க்கு சடனா வரீங்கனா இங்க வந்து நல்ல வெதர் கண்டிஷன்ஸ் வந்து மாறும் அதனால வந்து அவசியமா विंटर ஜாக்கெட் அதுக்கு அப்புறம் ஸ்வெட் ஷர்ட்ஸ்லாம் கொண்டு வரணும் ஆனா இல்ல ஒண்ணே ஒண்ணு என்னன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒன்னு அந்த மாதிரி கொண்டு வாங்க நிறைய வாங்கிட்டு வந்துராதீங்க ஏன்னா இங்க யுஎஸ்ஏ வந்து கிடைக்கிற எல்லா ஜாக்கெட்ஸ்மே பெஸ்ட் பிரைஸ் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டில கிடைக்கும் Dresses பொறுத்த வரைக்கும் நீங்க இந்தியால என்ன வியர் பண்ணுவீங்களோ அதையே வந்து இங்க யுஎஸ்ஏ லயும் வியர் பண்ணலாம் ஏன்னா இங்க வந்து Dress restrictions அப்படி அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஆனா இங்க மோஸ்ட் காமனா என்ன வியர் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் அண்ட் டி ஷர்ட் அதனால நிறைய பேர் வந்து இதை தான் கொண்டு வருவாங்க அடுத்தது ஃபுட் வியர் பாத்தீங்கன்னா நீங்க ரெகுலரா என்ன யூஸ் பண்ணீங்களோ அது வந்து கொண்டு வந்தா போதும் ஏன்னா இங்கேயும் வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் யூஎஸ்ஏல நம்மளோட இந்தியன் பெஸ்டிவல்ஸும் நிறைய செலிப்ரேட் பண்ணுவோம் அதனால உங்களோட எத்தனிக் வியரும் நீங்க கொண்டு வந்துக்கலாம் அதாவது லேடிஸா இருந்தா சாரி சல்வார் அதுக்கப்புறம் ஜென்ஸா இருந்தா தோத்திஸ் அந்த மாதிரி கூட நீங்க கொண்டு வந்துடலாம் லேடிஸ்க்கு ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா இந்தியன் ஜுவல்லரி வந்து இங்க யூஎஸ்ஏல பார்க்க முடியாது அதனால அதுக்கு தகுந்த மாதிரி இந்தியன் ஜுவல்லரியில இயர் இயர்ரிங்ஸ் நெக்லஸஸ் பேங்கிள்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட நீங்க கொண்டு வந்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற காஸ்மெட்டிக்ஸ் வந்து நீங்க எடுத்துட்டு வரலாம் ஏன்னா இங்க யூஎஸ்ஏல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ்ல கிடைக்கும் நெக்ஸ்ட் செக்ஷன் பார்க்க போறது கிராசரிஸ் யூஎஸ்ஏல எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே இந்தியா சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி இருக்கும் அங்க எல்லா விதமான இந்தியன் கிராசரிஸ் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் ஆனா நம்மளோட இந்தியன் கிராசரிஸ் நம்மளோட செக் பேக்கேஜில் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் மந்த்க்கு வந்து இங்க வந்தோனே லைஃப் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் கிராசரிஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அரிசி வந்து வந்து தப்பி தவறி கூட கொண்டு வந்துடக்கூடாது ஏன்னா கொண்டு வந்தீங்கன்னா இங்கே கஸ்டம்ஸில் பிடிச்சிருவாங்க அதே மாதிரி சீட்ஸும் கொண்டே வந்துடக்கூடாது சீட்ஸ் அப்படின்னா வந்து பிளாக் சன்னா ஒயிட் சன்னா அதுக்கப்புறம் கோரியாண்ட சீட்ஸ் இது எல்லாமே வந்து சீட் வெரைட்டிஸில் தான் வரும் நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதெல்லாம் வந்து தண்ணியில் ஊற வச்சா செடியாக முளைக்குமோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எதுவுமே கொண்டு வந்துடக்கூடாது கிராசரிஸில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களோட நீட்ஸ்க்கு தகுந்த மாதிரி தால் வெரைட்டிஸ் அதுக்கப்புறம் வீட் ஃப்ளவர் அதுக்கப்புறம் சுகர் சால்ட் டேமரண்ட் இது எல்லாமே கொண்டு வரலாம் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லிமிடெட் குவான்டிட்டியில் கொண்டு வந்தாலே போதும் போதும் ஏன்னா இது எல்லாமே வந்து இங்க இருக்க இந்தியன் ஸ்டோர்ஸ்ல உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் இதுவே வந்து ஹோம் மேட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா அது கொஞ்சம் நீங்க நிறையவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் நம்ம வீட்டில் அரைச்ச சில்லி பவுடர் கொரியாண்டர் பவுடர் டர்மரிக் பவுடர் சாம்பார் பவுடர் இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் நிறைய கூட கொண்டு வந்துக்கலாம் ஏன்னா இங்க இருக்க வெதர் கண்டிஷன்ஸ்ல பெருசாலாம் இந்த பவுடர்லாம் எல்லாம் கிடையாது ஃபியூ மந்த்ஸ்க்கு தேவையான பேக்கெட் மசாலா அதாவது சிக்கன் மசாலா அதுக்கப்புறம் கரம் மசாலா இந்த மாதிரி கூட நீங்க கொஞ்சம் கொண்டு வரலாம் ஆனா இதுவும் வந்து இங்க இருக்க இந்தியா சூப்பர் மார்க்கெட்ல எல்லாமே கிடைக்கும் நெக்ஸ்ட் ஹோல் ஸ்பைசஸ் பாத்தீங்கன்னா ஏலக்கா பட்டை கிராம்பு இதெல்லாம் வந்து நீங்க லிமிடெட் குவான்டிட்டியில கொண்டு வந்தா கூட ஒரு வருஷத்துக்கே யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் தாண்டி வடகம் வெரைட்டிஸ் கொண்டு வரலாம் அதுவே வந்து வத்தல் சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த மணத்தக்காளி வத்தல் சுண்ட வத்தல் அதெல்லாம் வந்து சின்ன சின்ன பேக்கெட்ஸ் கூட கொண்டு வந்துக்கலாம் அடுத்தது நம்ம முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கணும்னா நிறைய பேர் வந்து ஹோம்மேட் மேட் பிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துருவாங்க அதுக்கப்புறம் புளிக்காய்ச்சல் அதெல்லாம் கூட கொண்டு வருவாங்க அந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க ஏன்னா இங்க கஸ்டம்ஸ்ல வந்து கண்டிப்பா பிடிச்சிருவாங்க இல்ல மெயினான கான்செப்ட் என்னன்னா நம்ம கொண்டு வர எந்த ப்ராடக்ட்ஸ்லயுமே வந்து பாக்டீரியா டெவலப்பிங் ஏஜென்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அதாவது இந்த நான் சொன்ன புளிக்காய்ச்சல் பிக்கல் இந்த மாதிரி கொழ கொழன்ற எந்த ஐட்டமே இருக்கக்கூடாது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது ஃபுட் அண்ட் கன்சியூமபிள்ஸ் இதுல நீங்க என்னெல்லாம் கொண்டு வரலான்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா இன்ஸ்டன்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நிறைய பேர் கொண்டு வருவாங்க அதாவது நூடுல்ஸ் பாஸ்தா அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் மிக்சஸ் ஆன அந்த எம்டிஆர்ல கிடைக்கும் இல்லையா ரவா தோசை மிக்ஸ் இடியாப்பம் மிக்ஸ் அதெல்லாம் கூட நீங்க கொண்டு வரலாம் ஏன்னா இங்க யூஎஸ்ஏல வந்து லேண்ட் ஆனோனே ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸ் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஃபுட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது இதே குழந்தைங்க வச்சிருக்கோங்களா இருந்தீங்கன்னா பேபி ஃபுட்ஸ் அதெல்லாம் கூட கொண்டு வரலாம் அந்த சப்ளிமெண்டரி ப்ராடக்ட்ஸ் ஆன நான் ப்ரோ செரலாக் ஃபேரக்ஸ் இதெல்லாம் கொண்டு வரலாம் இதே வந்து நீங்க வீட்டுல அரைச்ச சத்து மாவுனா அது தாராளமா கொண்டு வந்துக்கலாம் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே வந்து ட்ரையா இருக்கிற மாதிரியான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸா எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போறது கிச்சன் ஐட்டம்ஸ் நம்மளோட சவுத் இந்தியன் குக்கிங்க்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ப்ராடக்ட் என்னன்னா பிரெஷர் குக்கர் சோ அது வந்து ஒரு ரெண்டு சைஸ்ல அதாவது ஒரு செவன் லிட்டர்ஸ் அதுக்கப்புறம் த்ரீ லிட்டர்ஸ் இந்த மாதிரி ரெண்டு சைஸ்ல நீங்க எடுத்துட்டு வந்துக்கலாம் கிச்சன் எலக்ட்ரிகல்ஸ்ல பாத்தீங்கன்னா மிக்சி கிரைண்டர் இது வந்து நம்மளோட இந்தியன் குக்கிங் ஸ்டைலுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான கேஜெட்ஸ் தான் ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏல பிளெண்டர் அந்த மாதிரி தான் கிடைக்கும் அதனால இங்க இந்தியால இருந்து கொண்டு வரலாம் ஒன்னே ஒன்னு என்னன்னா இங்க யூஎஸ்ஏ வோல்டேஜ்க்கு கம்பேட்டிபிளா கொண்டு வரணும் அதாவது ஒன் டென் ஓல்ட் தான் இங்கே யூஎஸ்ஏல இருக்கும் இந்த ஒன் டென் ஓல்ட் கம்பேட்டிபிளான மிக்ஸி கிரைண்டர் இந்தியாலே கிடைக்குது ஸோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வரலாம் குக்வார் செட்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா பேசிக்கான ஒரு கடாய் பேன் அந்த மாதிரி கொண்டு வந்தால் போதும் ஏன்னா இங்கே யூஎஸ்ஏல உங்களுக்கு நல்ல குக்வார் செட்ஸே கிடைக்கும் கிச்சன் யூட்டேன்சில்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே யூஎஸ்ஏயில் கிடைக்கிறது எல்லாமே கிளாஸ் வேர்ஸ் அண்ட் செராமிக்ஸ்ல தான் இருக்கும் ஸோ நம்மலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் யூஸ் பண்ணி பழக்கப்பட்டனால ஸ்டீல் பவுல்ஸ் சர்விங் பவுல்ஸ் அப்புறம் கரண்டி ஸ்பேச்சுலா அதெல்லாம் கூட கொண்டு கொண்டு நெக்ஸ்ட் என்னெல்லாம் முக்கியமா கொண்டு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்பாத்தி கட்டன் சப்பாத்தி ரோலர் அதுக்கப்புறம் இட்லி குக்கர் தோசை தவா ஆப்பக்கடாய் குளிப்பண்ணியாரம் கல்லு இதெல்லாம் வந்து கண்டிப்பா கொண்டு வரணும் ஏன்னா இங்க யூஎஸ்ஏல இதெல்லாம் பெருசா வாங்க முடியாது அடுத்தது பார்த்தீங்கன்னா டீ ஃபில்டர்ஸ் ஜூஸ் ஃபில்டர்ஸ் தாளிக்கிற கரண்டி இதெல்லாம் கூட கொண்டு வரலாம் நம்மளோட ரெகுலர் யூஸ்க்கான ஸ்டீல் பிளேட்ஸ் டம்ளர்ஸ் கப்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு உண்மையிலேயே ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நீங்க கொண்டு வந்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போறது பூஜா ஐட்டம்ஸ் நீங்க கும்பிடுற சாமி போட்டோஸ் அதுக்கப்புறம் வந்து காமாட்சி விளக்கு விபூதி குங்குமம் குங்குமோ சந்தனம் அதெல்லாம் கூட சின்ன சின்ன பேக்கெட்ஸ்ல கொண்டு வந்துக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகுது பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா டூ டு த்ரீ பேர் ஆஃப் நீங்க யூஸ் பண்ற டூத் பிரஷ் அண்ட் டூத் பேஸ்ட் அதெல்லாம் கொண்டு வரலாம் இதுவே வந்து நீங்க ஸ்பெக்டிகல்ஸ் வியர் பண்ற பர்சனா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒன் ஆர் டூ பேர்ஸ் எக்ஸ்ட்ராவா கொண்டு வந்துக்கோங்க ஏன்னா எதாவது இங்க உடஞ்சிச்சு அப்படின்னா இமீடியட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது நம்ம பார்க்க போறது மெடிகேஷன்ஸ் இல்ல முக்கியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கொண்டு வர எல்லா மெடிசன்ஸ்க்குமே பிரிஸ்கிரைப்டா இருக்கணும் அதாவது டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பா தேவை அப்படி இல்லைன்னா கொண்டு வந்துடாதீங்க ஃபீவர் கோல்டு காஃப் இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் வந்து பேசிக் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஆனால் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் கண்டிப்பாக தேவை அதனால உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட இருந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனோட நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த எல்லா மெடிசன்ஸுமே வந்து லிமிடெட் குவான்டிட்டியில் கொண்டு வந்தாலே போதும் ஏன்னா இங்கே யூஎஸ்ஏல ஃபார்மசின்னு இல்லை எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே ஒரு ஃபார்மசி செக்ஷன் இருக்கும் அங்கே ஓவர் த கவுண்டரில் இந்த எல்லா விதமான பேசிக் மெடிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் பெயின் ரிலீவிங் மெடிசன்ஸான ஜண்டு பாம் டைகர் பாம் போலிடி மூ இந்த மாதிரி கூட நீங்கள் கொண்டு வந்துக்கலாம் அடுத்ததான் வந்து நம்ம பெட்டிங் செக்ஷன் பார்த்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா

பேபி ஃபுட் அண்ட் பிரஸ்ட் மில்க் மாதிரி ஐட்டம்ஸ் வந்து ஹண்ட்ரட் எம்எல் மேலேயும் வந்து கேரி ஆன்ல அலோவ் பண்ணுவாங்க அடுத்த ரொம்ப காமனான மிஸ்டேக் எல்லாரும் பண்றது என்னன்னா ஏதாவது ஃப்ரூட்ஸ் வந்து அவங்களோட பேகேஜ்ல வச்சிருப்பாங்க ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து கண்டிப்பா கொண்டு வரக்கூடாது அந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா உங்களை கஸ்டமர்ஸ்லாம் பிடிச்சிருவாங்க அதே மாதிரி எந்த விதமான ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ்மே பேகேஜ்ல வச்சுக்காதீங்க

பண்ணிருக்கணும் ஒருவேளை நம்ம தப்பான இன்ஃபர்மேஷன் சப்மிட் பண்ணிட்டு கஸ்டம் சைட்ல இருந்து அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஹெவி பெனால்ட்டி போட்டுருவாங்க தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டிஎஸ்ஏ லாக்ஸ் அதாவது நீங்க யூஎஸ்ஏக்கு டிராவல் பண்ணும்போது உங்க எல்லா பேக்கேஜ்க்குமே வந்து டிஎஸ்ஏ அப்ரூவ்ட் லாக்ஸ் தான் போடணும் இப்போ லேட்டஸ்டா கிடைக்கிற எல்லா பேகேஜஸ்மே நீங்க டிஎஸ்ஏ அப்ரூவ் லாக் இன்பில்டாவே வந்துருது அப்படி இல்லைனாலும் நீங்க அந்த டிஎஸ்ஏ அப்ரூவ் லாக் தனியா கூட வாங்கி உங்க பேக்கேஜ்க்கு போட்டுக்கலாம் டிஎஸ்ஏ லாக் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எங்க யூஎஸ்ஏக்கு வந்த வாட்டி உங்க பேகேஜ்க்கு ஏதாவது கஸ்டம்ஸ்ல வந்து செக் பண்ண பாத்தாங்கன்னா டிஎஸ்ஏ லாக்னா ஈஸியா ஓபன் பண்ணிடுவாங்க இதுவே வந்து நீங்க வேற லாக் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா அத பிரேக் பண்ணிடுவாங்க சோ அத அவாய்ட் தான் நான் டிஎஸ்ஏ லாக் போடுங்கன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் டைம் யூஎஸ்ஏ ட்ராவலரா இருந்தீங்க அப்படின்னா கிச்சன் ஐட்டம்ஸ்க்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அதாவது இந்த குக்கர் இட்லி குக்கர் பிரஷர் குக்கர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு ஏன்னா மத்த க்ரோசரிஸ் அண்ட் குளோதிங் வந்து இங்க நல்லாவே கிடைக்கும் இதுவே வந்து நீங்க யுஎஸ்ஏக்கு ஒரு ப்ரீகுவன்ட் டிராவலரா இருந்தீங்கன்னா க்ளோதிங் கிரோசரிஸ் எல்லாம் வந்து உங்களோட சாய்ஸ் அண்ட் நீட்ஸ்க்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டு வந்துக்கலாம் நெக்ஸ்ட் ஜென்ரல்லா ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா யூஎஸ்ஏக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர வரும்போது எல்லாருமே பேனிக் ஆயிடுவோம் என்னெல்லாம் எடுத்துட்டு வரணும் எவ்வளவு எடுத்துட்டு வரணும் அப்படின்ட்டு இவன் நான் கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு வந்தேன் ஆனா இங்க வந்து நீங்க ஒரு ஒன் இயர் வந்து லைஃப் லீட் பண்ண உங்களுக்கே புரியும் இங்க யூஎஸ்ஏல நல்ல பெட்டர் பிரைஸ் அண்ட் பெட்டர் சாய்ஸ் அண்ட் பிராண்ட்ஸ்லயும் உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே கிடைக்கும் அதனால எல்லா ஸ்டப்ஸ்மே வந்து இமீடியட் யூசேஜுக்கு தேவையான லிமிடெட் குவாண்டிட்டி கொண்டு வந்தா போதும் ஒரு சில கம்பெனிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரீலொகேஷன் பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார்கோ ஃபெசிலிட்டிஸ் கூட ப்ரொவைட் பண்ணுவாங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்தியன் ஃபர்னிச்சர்ஸ் தயவு செஞ்சு கொண்டு வந்துடாதீங்க ஏன்னா இங்க யூஎஸ்ல வந்து இந்தியன் பர்னிச்சர்ஸ் அசெம்பிள் அசம்பிள் பண்றது ஹேண்டில் பண்றதுலாம் ரொம்பவே டஃப் பர்னிச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்க யூஎஸ்ஏல வாங்கிக்கிறது தான் பெட்டர் சாய்ஸ் இப்ப நான் சொன்ன எல்லா ஐட்டம்ஸ்மே வந்து பேசிக் எசென்சியல்ஸ் அண்ட் என்னோட பர்சனல் சாய்ஸ் தான் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட சாய்ஸ் அண்ட் நீட்ஸ் வந்து கண்டிப்பா மாறும் ஸோ நீங்க வந்து எந்த ப்ராடக்ட் வந்து நிறைய கொண்டு வரலாம் எது கம்மியா கொண்டு வரலாம்னு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க எல்லோரும் அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை டாடா பபாய் சி யூ